இறந்த மண்டை ஓடு அதை வச்சு செய்யக்கூடிய செய்வனை தோஷம் அதற்குண்டான முறிவு. தலைச்சம்பிலை மைன்னு சொல்லக்கூடிய அந்த மை உங்களுடைய சார்ந்த காலடி மண், உங்களுடைய முடி, உங்களுடைய துணியில் சம்மந்தப்பட்ட பொருள் அனைத்துமே அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே வச்சு அவங்க வந்து அந்த காலியோ குட்டிச்சாத்தனோ அகோரியோ ஏதாவது ஒரு கெட்ட தீய பிரயோகனை வந்து அந்த உங்களுடைய பொருள் மேலே அந்த மண்டை ஓட்டு மூலியமாக பூஜை செய்கிறப்போ கைகால் முடக்கத்தை ஏற்படும், வாந்தி ஏற்படும், குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தாங்க பிரிஞ்சு போவாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு குடும்பத்தை வந்து லேயர் பை லேயராக அழிப்பதற்காக இந்த பூஜை வந்து பணத்துக்கு ஆசைப்பட்ட துரு மந்திரவாதிகள் பிரயோகனம் செய்வாங்க. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு இறந்த மண்டை ஓடு அதை வச்சு செய்யக்கூடிய செய்வனை தோஷம் அதற்கு உண்டான முறிவு. நம்ம பார்க்குறப்ப நிறைய மந்திரவாதிகள், நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, மந்திரவாதிங்க வீட்டுக்கு நேரில் போயிருந்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து மண்டை ஓடெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த மண்டை ஓடு வச்சு என்ன தீய சக்தி செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக இந்த ஒரு பதிவு. இறந்து போன மண்டை ஓட்டில் தலைச்சம்பிலை மைன்னு சொல்லக்கூடிய அந்த மை அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சார்ந்த காலடி மண், உங்களுடைய முடி, உங்களுடைய துணி, இந்த சம்மந்தப்பட்ட பொருள் அனைத்துமே அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே வச்சு அவங்க வந்து அந்த காலியோ குட்டிச்சாத்தனோ அகோரியோ ஏதாவது ஒரு கெட்ட தீய பிரயோகனை வந்து அந்த உங்களுடைய பொருள் மேலே அந்த மண்டை ஓட்டு மூலியமாக பூஜை செய்கிறப்ப உங்களுக்கு வந்து தலை சுத்தல் ஏற்படும், கைகால் முடக்கத்தை ஏற்படும், வாந்தி ஏற்படும், குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தாங்க பிரிஞ்சு போவாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு குடும்பத்தை வந்து லேயர் பை லேயராக அழிப்பதற்காக இந்த பூஜை வந்து பணத்துக்கு ஆசைப்பட்ட துரு மந்திரவாதிகள் பிரயோகனம் செய்வாங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழகத்தில் இப்போ நிறைய அது நடந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த மண்டை ஓட்டு மூலியமாக அவங்களுக்கு வந்து இந்த கெட்ட பிரயோகனம் பண்ணுறப்ப ஓரிரு நாட்களே அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே வந்து எடுத்துக்கிட்டா தூக்கு போட்டு இறந்து போகிறவங்களை வந்து இடுகாட்டில் பிதைப்பாங்க. அந்த மண்டை ஓட்டை அது அமாவாசை நாட்களில் இறந்து போகிறவங்களோட மண்டை ஓட்டை வச்சு தான் இவ்வளோ கெட்ட தீய பிரயோகங்களை வந்து கெட்ட மந்திரவாதிகள் உங்கள் குடும்பத்தை அழிப்பதற்காகவும் கெடுப்பதற்காகவும் உங்கள் குடும்பத்தை வந்து முழுமையாக சர்வ நாசம் செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. அப்படியேப்பட்ட பாதிப்பு உங்கள் குடும்பத்தில் எந்த அன்பரோட எந்த பக்தரோட குடும்பத்துக்கு இருந்தாலும் இனி கவலை வேண்டாம். அப்படி இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நமது ஆலயத்துக்கு வாங்க, நிச்சயமாக அம்பாள் மூலமா உங்களுக்கு நல்லது செய்து தரப்படும். அப்படி பார்க்கிறப்ப இந்த மண்டை ஓட்டு மூலமா இன்னைக்கு வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இன்னைக்கு அழியறது மட்டும் இல்லாம ஆண் வாரிசு இல்லாம போயிட்டு இருக்கு, வாரிசுங்கிறதே இல்லாம போய்கிட்டு இருக்குது. இப்ப இடையில கூட வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இது மூலமா தான் செய்து அந்த குடும்பத்துல பையன் பொண்ணு அவங்க கணவன் மனைவி எல்லாத்தையுமே பிரிச்சு இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து நடுத்தர நிக்கிற அளவுக்கு ஆளாகிட்டாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இறந்த மண்டை ஓட்டை வச்சு ஒரு குடும்பத்துக்கு செய்வன தோசை செஞ்சாங்க அப்படின்னா பாம்பு வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கனவுலையும் பாம்பு அடிக்கடி வரும், கரையான் வரும், பாம்பரான் வரும். அதே போல எடுத்தீங்கன்னா இந்த துரு சம்பந்தப்பட்ட வௌவால் ஆந்தை எல்லாம் வீட்டுக்கு வரும், கத்தும், உங்க குடும்பத்துக்கு வந்து அதோட வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் வந்தா நீங்க வந்து சுதாரிச்சுக்கணும். இந்த இறந்த மண்டை ஓட்டை வச்சு உங்களுக்கு ஒரு சூனிய தோசை செய்யறப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குலதெய்வம் 100% உங்களை விட்டு விலகி போயிருங்க, கட்டுக்குள்ள போயிரும். உங்களுடைய இஷ்ட தெய்வமும் கட்டுக்குள்ள போயிரும். அப்படி பாக்குறப்ப நீங்க வந்து ஒரு சுடுகாட்டுல போய் குடியேறினா என்ன ஒரு கணக்கோ, ஒரு தீய சக்தி உங்க குடும்பத்துல வந்தா என்ன ஒரு கணக்கோ அதன்படிதான் இருக்கும். இறந்து போன அந்த மண்டை ஓட்டு மூலமா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான் பாதிக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தான் பாதிக்கிறாங்க. அப்படி பாக்குறப்ப மூணுல ஒரு பங்கு தான் நம்ம இந்து சகோதரர்கள் சகோதரிகள் பாதிக்கிறாங்க. அதிகபட்சமா எடுத்துட்டீங்கன்னா முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இல்லை பாதிச்சு மிகப்பெரிய துக்கத்துக்கு ஆளாகி அவங்களுக்கு இதுக்கு வழி தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பமே இன்னைக்கு அழிஞ்சு போய் இன்னைக்கு வந்து முட்டையை கட்டி மூளையில் போட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்க அழுது அழுதே இன்னைக்கு வந்து அவங்க தெய்வத்தை நம்பி அழுது அழுது இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு விடை தெரியாமல் ஒரு வழி தெரியாமல் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்படியேப்பட்ட உங்களுடைய குடும்பத்துக்கு யாருக்கு எந்த கெட்டது நடந்ததுனாலும் நம்ம ஆலயத்துக்கு வாங்க, அம்பாள் மூலமா இதை தீர்த்து கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு தீர்வையும் அம்பாள் வந்து உங்களுக்கு அளிப்பாங்க.